ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விஎஸ் சென்டகிரேட் ஃபார்ம்லேருந்து சொல்கிறாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கன் ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விற்பனை பதிவு தான். அது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது இல்லை, நம்மளுடைய ஃப்ரெண்டது. அவர் பேர் வந்து பிரகாஷ், அதாவது அவர் வந்து வால்கோழி பிரகாஷ்னே அழைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனவழியை வச்சு வளர்த்திட்டு வராரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சேவல், ஒரு நாலு பட்டை கோழி தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இடம் கம்மின்றதுனால, அது சேலம் டவுனில் வளர்த்துறதுனால அவருக்கு வந்து அவ்வளோதான் வளர்த்த முடியும், அதுக்கு மேலே வளர்த்த முடியாது. இப்போ வந்து விற்பனைக்காக போட்டிருக்காரு, குஞ்சுங்களை சொல்லியிருக்காரு. அது நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேவல். பார்த்தீங்கன்னா அந்த வாழைமைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது, வால் சேவல்ன்றது நல்ல நேரம். இது வந்து என்ன நேரம்னு சொல்லுவாங்கன்னா செங்கருப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு நாலடி வால் இருந்தது உங்களுக்கு, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரெண்டு வால் இல்லை, கட்டாயிடுச்சு. இப்போல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது, மீண்டும் புதுசாக வால் வந்துக்கிட்டு இருக்குது. அது வரக்குள்ளேயும் நான் என்ன வீடியோ அவர்கிட்ட கேட்டு போடுறேன். இதுக்கு பிறந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குஞ்சு, அதாவது மூணு ஜோடி இருக்குது. விருப்பப்படுறவங்க, நான் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுக்குறேன், அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள், எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பிடலாம். அந்த அளவுக்கு வசதி நாங்கள் வச்சுருக்கிறோம். பாருங்கள், குஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், ஏன்னா இது கூண்டிலே அழைச்சி வச்சு வளர்த்துறதுனால அப்படி தெரியும். வாழெல்லாம் நல்ல சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுப்போம், அதாவது வால் குஞ்சின்னா கண்டிப்பாக அந்த ஒரு மீட்டர் அளவுக்கு, ஒரு மூணு அடி டு மூன்றரை அடி மினிமம் வால் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் சூஸ் பண்ணி வளர்த்திட்ருக்குறோம். நான் ஆகட்டும், அவர் என் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இன்னும் ஒரு நாங்கள் ஒரு கிளப் ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த கிளப்பில் வந்து நிறைய வச்சுருக்கிறோம். விருப்பப்படுறவங்க எங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து சாதாரண நாட்டுக்கோழி மாதிரி தான், அதனால் உங்களுக்கு எந்த பயமில்லை, நோய்க்கோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும். நன்றி, மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது சுரதா.